வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வளர்க வேதாத்திரியம், குரு வாழ்க, குருவே துணை. ஞானக்களஞ்சியம் கவிகள் விளக்க உரை, கவியன் 137, அறிக நிர்வாகம். கடைநிலையில் உள்ளோரும் கடை தேர, செல்வந்தர் கொடை, அறிஞர் நிர்வாகம், குருகுலத்தில் பயின்ற தொண்டர்படை, மூன்றும் ஒன்றுபட்டு பார் முழுதும் சேவை செய்ய தடையின்றி மனிதகுலம் தன் உயர்வை உணர்ந்து பெறும். வாழ்வியல் தேவைப்பொருள்கள் கிட்டாமையால் கீழ்மை நிலையில் வாழ்ந்து வருபவர்களும் ஈடேற வேண்டும், வாழ வேண்டும், உயர்வடைய வேண்டும். இல்லை என்றால் அவர்களது வருத்தாலே சாபமாகி சமுதாய வளத்தை கெடுத்துவிடும். செல்வந்தர்களின் பங்களிப்பு, அறிவில் தெளிவு பெற்ற அறிஞர் பெருமக்களின் ஆட்சி நிர்வாகம், குருவுடன் தங்கியிருந்து அறிவையும் ஆற்றலையும் உயர்த்துவதற்கு குருகுல கல்வி பயின்ற தொண்டர்படை, மூன்றும் இணைய வேண்டும். தொண்டு என்றால் எந்தவித பிரதிபலனையும் எதிர்பாராமல் செயல் செய்வது ஆகும். சேவை என்றாலும் தொண்டு என்றாலும் நமக்கு தெரிந்ததை முடிந்ததை எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி பிறருக்கு செய்தலாகும். செல்வந்தர்கள் புகழ், பொருள், சேர்க்கை போன்ற பிரதிபலன்களை எதிர்பாராமல் தங்களது செல்வத்தை வழங்க வேண்டும். அறிஞர் பெருமக்கள் தன்முனைப்பு இன்றி புகழ் பதவி போன்ற எதிர்பார்ப்புகளும் இன்றி நிர்வாக பொறுப்பேற்க வேண்டும். உடல் மன பக்குவமான நிலையில் குருகுலங்களில் பண்படுத்தப்பட்ட தொண்டர்கள் மக்களுக்கு செய்யும் சேவை மகேசனுக்கு செய்யும் சேவையாக உழைப்பை நல்க வேண்டும். இந்த மூன்று பிரிவினரும் ஒன்று சேர்ந்து திட்டமிட்டு செயல்பட்டார்களே ஆனால் மனித குலத்தில் இருப்பவர் இல்லாதவர் என்ற இரட்டை நிலை ஒழிந்து மனித நேயமும் ஆன்ம நேயமும் தழைக்கும். வாழ்க வளமுடன்.